வணக்கம் நண்பர்களே. ஒரு அழகான கிராமமும் அங்கே பசுமையான வயல்களும் சுத்தமான காற்றும் அமைதியான சூழலும் நிறைந்திருந்தது. அங்கே தேவன் மேல் அளவில்லா நம்பிக்கை வைத்திருந்த ஒரு கிறிஸ்தவ குடும்பம் ஒன்றிருந்தது. அந்த குடும்பம் எப்போதும் தேவனை நம்பி வாழ்ந்தது. அந்த குடும்பத்தில் அப்பா சித்தார்த் ஒரு உழைப்பாளி. அவர் தினமும் வேலைக்கு சென்று கடினமாக உழைப்பார். அம்மா மாலா வீட்டை அழகாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க வீட்டை சுத்தமாக வச்சு சமைச்சு எல்லாரையும் அன்பாக பார்த்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு ரெண்டு குழந்தைகள், அரவிந்த் சுபாஷினி. அவங்க கிராமத்தில் விளையாடி மகிழ்ச்சியாக இருந்தாங்க. ஒரு நாள் சித்தார்த் தன் வேலையில் ஒரு பெரிய சிக்கலை சந்தித்தார். அவர் வேலை செய்கிற இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டது. அவர் நல்லா சம்பாதிச்சுட்டு இருந்தார். ஆனால் திடீர்னு வேலையில் அவருக்கு முக்கியத்துவம் குறைஞ்சிடுச்சு. இதனால் அவர் மனசில் பெரிய கவலை ஏற்பட்டது. அவர் ரொம்ப கவலைப்பட்டார். இனி குடும்பத்தை எப்படி காப்பாத்துறது என்று யோசித்தார். அவர் மனதில் பல கேள்விகள் எழுந்தன. மாலா அவரோட கவலையை பார்த்துட்டு, அன்பரே கவலைப்படாதீங்க, நாம தேவன்கிட்ட ஜெபிப்போம், அவர் நிச்சயமா நம்மை வழி நடத்துவாருன்னு சொன்னாங்க. அந்த வார்த்தைகள் சித்தார்த்துக்கு நம்பிக்கை கொடுத்தது. குடும்பம் ஒன்றாக சேர்ந்து ஜெபம் செய்தது. சித்தார்த்துக்கு அந்த வார்த்தைகளில் நம்பிக்கை வந்துச்சு. அவர் மனதில் ஒரு புதிய உற்சாகம் தோன்றியது. அன்றே இரவு தேவனை நோக்கி ஜெபம் செய்தார். அவர் மனதில் அமைதி கிடைத்தது. தேவன் தன் பிரார்த்தனைகளை கேட்டு நிறைவேற்றுவார்னு நம்பினார். அவர் மனதில் ஒரு நம்பிக்கை வளர்ந்தது. மறுநாள் சித்தார்த் தன் நண்பர்கள் கிட்ட போனார். அவர் தன் பிரச்சனையை அவர்களிடம் பகிர்ந்தார். அங்க அவருடைய நண்பர் சுகுமார் அவருக்கு ஒரு புது வேலை வாய்ப்பை கொடுத்தார். அது ஒரு குளிர்சாதன திட்டத்துக்கான வேலை. சித்தார்த் இந்த வாய்ப்பை உடனே ஏத்துக்கிட்டார். அவர் இந்த புதிய வேலையில மிகுந்த ஆர்வத்துடன் செயல்பட்டார். புது வேலையில சித்தார்த் ரொம்ப கடுமையா உழைச்சார். அவர் தினமும் அதிக நேரம் வேலை செய்தார். எத்தனையோ கஷ்டங்களை தாண்டி தேவனோட கிருபையை உணர்ந்தார். அவர் மனசுல ஒரு நம்பிக்கை வளர்ந்தது. சில மாதங்கள் கழிச்சு அவருடைய தொழில நல்ல முன்னேற்றம் தெரிஞ்சது. அவர் வேலை செய்யும் இடத்துல அனைவரும் அவரை பாராட்டினர். அந்த குடும்பமும் இன்னும் சிறப்பாக வாழ ஆரம்பிச்சது. அவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர். இந்த கதை நம்பிக்கையும் கடின உழைப்பும் இருந்தா தேவன் எப்படி நம்மை காப்பாத்துவார்னு நமக்கு நினைவுபடுத்துது. தேவன் எப்பவும் நம்மளை வழி நடத்துவார். ஆனா நாம அவர் மேல முழு நம்பிக்கை வைக்கணும். நம்பிக்கையுடன் வாழ்ந்தால் எதையும் கடந்து செல்லலாம். தேவன் எப்பொழுதும் நம்மோடு இருப்பார். நம்பிக்கையுடன் வாழ்ந்தால் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம்.